இன்னைக்கு நம்மளோட சேனல ஒரு சைனீஸ் ஃபேன்டசி படத்தை பத்தி பார்க்க போறோம் படத்தோட பேரு பெருக் பார்ட் த்ரீ எங்கடா பஸ்ட் ரெண்டு பார்ட் அப்படின்னு கேக்காது இந்த படத்துக்கு மத்ததுக்கு கிடைக்கல ஒருவேளை கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்தையும் பண்றேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சோஷியல் சேனல ஃபாலோ மீடியாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே பண்ணது பண்ணுங்க மறக்காம பக்கத்துல கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீட்ல கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு தனி தீவை தீவுல பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன டைனோசரோட பத்தியும் பெரிய பாம்பு இடத்தை பத்தியும் ஆராய்ச்சி போயிட்டு இருக்குது அது படிவங்களோ அதோட எலும்பு கோடுகளும் கூட இப்ப இந்த கண்டுபிடிக்கப்பட்டு கண்காணிக்கிறதுக்கும் வேலை எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்கும் சென் அப்படிங்கிற ஒரு பயத்துக்கு வரா இந்த தீவுல உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளா இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் திடீர்னு இடி இடிக்கும் திடீர்னு மழை பெய்யும் ஏன் சில நேரத்துல சூறாவளி கூட அடிக்கும் இது மாதிரி இந்த தீவுல இவங்க இவ்வளவு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய படிவங்களையும்

வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன ஒரு மிக பெரிய கருணாக பாம்பு அது வாழ வச்சு ஒரு சொலட்டு சொல்லிட்டு விடும் பாருங்க அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் அப்படியே பறக்குறானுங்க இந்த ஜென்னங்கிறது ஓடலாமே பார்த்தா ஒரு பஸ் அப்படியே உருட்டு வந்து அந்த பயில பட்டாரம் அடிச்சு தள்ளிடுது இப்ப கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னொரு சத்தம் வருது என்ன சத்தது அப்படின்னு பார்த்தா கொய்யால அந்த இடத்துக்கு ஒரு டைனோசர் ஒண்ணு வருது அங்க இருக்கிறவங்க எல்லாம் மிதிச்ச சட்னி ஆகிட்டு ஒரு பக்கம் அந்த கருணாக பாம்பு சம ஸ்பீடா டைனோசரை போட்டுதல வருது இன்னொரு பக்கம் இந்த டைனோசர் அந்த பாம்பை போட்டுதல வந்துட்டு இருக்குது ரெண்டுமே நேருக்கு நேரம் மோதுற மாதிரி காமிச்சு இந்த படத்தோட டைட்டில் போட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்ப இந்த தீவுல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புதை படிவங்களை பத்தியும் அந்த மிகப்பெரிய டைட்டன் இனங்களை பத்தியும் நியூஸ்லயும் சரி நிறைய ஆராய்ச்சியாளர்களும் சரி அவங்க எங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் வாயில வந்தபடி அடிச்சு விட்டு இருக்கானுங்க கடைசி அந்த தீவை ஒரு சுற்றுலா தலமா மாத்திட்டாங்க இப்ப அப்படியே அங்க சீன கட் பண்ணிட்டு ஒரு குட்டி பையனை கட்டுறாங்க இவரு தான் நம்ம படத்தோட ஹீரோ இவனுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்குது அதை பார்த்து இந்த பையன் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த பையனால சரியா நடக்க முடியாது கால் கொஞ்சம் ஓடும் உடம்புல ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது இவனுக்கு அப்படி யார் தாண்டா அவன் அப்படி துரத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா வேற யாரும் கிடையாதுங்க நம்ம ஹீரோவோட அம்மா தான் அப்படி துரத்துறாங்க

அதனால் நம்ம ஹீரோவா அந்த தீவுக்கு கூட்டு போலாம்னு முடிவு அதுக்கான டிக்கெட்டை கொடுத்ததுமே நம்ம ஹீரோவோட முகத்துல சந்தோஷத்தை பாருங்க இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவோ ஹீரோட அம்மாவோ அந்த தீவுக்கு வந்துட்டாங்க இவங்க மட்டும் சுத்தி பாக்கிறதுக்கு வரல இன்னும் நிறைய பேர் அந்த பஸ்ல இருக்கிறாங்க அந்த பஸ்லே கைடுன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க அவன் அந்த காட்டை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு அரு அருன்னு அறுத்துட்டு இருக்கான் அந்த கேப்ல நம்ம ஹீரோவோட அம்மா அவனோட கையில ரோப் மாதிரி உன்னை போட்டு லாக் பண்ணி விடுறாங்க என்னமா அது நான் என்ன நாயா அப்படின்னு கேக்குறாங்க டேய் தம்பி இப்ப நம்ம இருக்கிறது காடு உனக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாதான் அப்படி பண்ற தயவுசெய்து கொஞ்சம் பேசாம வாடா அப்படிங்கிறாங்க இப்ப அப்படியே உங்களோட பஸ் போயிட்டு இருக்க காட்டுக்குள்ள செத்து போன ஒருத்தனோட பிணம் கிடக்கும் அத ஏதோ ஒன்னு சரக்கு நிலத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க இப்ப அந்த பஸ்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு காதல் ஜோடி இருக்குது அதுல ஒருத்தன் பணக்கார பயப்பிள்ளையா இருப்பான் போல இந்த பயலுக்கு போதா குறைக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேற இருக்கிறான் இப்ப நம்ம ஹீரோ வெளியில இருக்கிற அந்த காடையே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு காக்கா பறந்து வந்து டக்குனு அந்த கண்ணாடியில போதும் பயலுக்கு அள்ளு இருக்காது பஸ்ல இருக்கவங்களும் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுவாங்க ஆனா அந்த கைடு ஒன்னும் பயப்பட வேணா எல்லா பறவையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து போயிட்டு இருக்குது எதையோ பாத்து பயந்துருக்கு வேற ஒண்ணு இல்லங்கிறா இப்படி இந்த பய பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ மறுபடியும் வெளியில எட்டி பாக்குறான் கொய்யால இந்த டைம் ஒரு ராட்சச பாம்பு அப்படியே மலை மேல ஏறி போயிட்டு இருக்குத இவன் நேருக்கு நேரா பார்த்ததுமே அல்ல விட்டு போயிடுதுவனுக்கு இத பத்தி அம்மா கிட்ட சொன்னா அவங்க எப்படி நம்புவாங்க டேய் உன் கற்பனைக்கு அளவே இல்ல பெசாம வாடாங்கிறாங்க இப்ப இந்த பஸ்ஸ ஓட்டிட்டு இருக்கிற டிரைவர் பாத்தீங்கன்னா அப்படியே மேல எட்டி பாக்குறான் ஏதோ ரெண்டு கல் அப்படியே அந்தரத்துல நிக்கிற மாதிரி இருக்குது தொடர்ந்து வந்த கல்லைய பாத்துட்டு இருக்க அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த கல்லு பறந்து வந்துட்டு இருக்கு அதுவும் இவங்க பஸ்ஸ நோக்கி வந்துட்டு இருக்கு பதட்டத்துல நம்ம பையன் அப்படியே பஸ்ஸ திருப்புறான் வண்டி அப்படி இப்படிமா போய் ஒரு மரத்துல குத்தி நிக்குது நல்லபடியா அந்த பஸ்ல வந்தவங்களுக்கு எதுவும் ஆகல எல்லாரும் பஸ்ஸ விட்டு கீழ இறங்கிட்டு சுத்தி முத்தி பார்த்தா இவங்களுக்கு போறதுக்கு வேற வழியே தெரியல பஸ் இருந்து சொல்லிட்டு இவங்க தடுத்து விட்டு கிளம்பினா உண்டு இந்த பஸ்ல பாத்தீங்கன்னா அந்த புவியல் ஆராய்ச்சி பண்றவர் சாரி புதை பொருள் ஆராய்ச்சி பண்றவர் ஒருத்தர் இருக்காரு கொஞ்சம் வயசான மனுஷன் அவர் இப்ப விழுந்து அந்த கல்ல பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு இப்ப நம்ம ஹீரோ அந்த லாக்க ரிலீஸ் பண்ணிட்டு பஸ்ஸை விட்டு வெளியில வர எனக்கு அர்ஜென்டா சுச்சு போனோம் இங்க டாய்லெட் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார பயப்பிள்ளையிட்ட கேக்குறான் ஏன்னா நடு காட்டுக்குள்ள உனக்கு எவன்டா டாய்லெட் கட்டி வைக்கிறான் எனக்கு அர்ஜென்டா வருது வா ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பைய தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு போறான் ரெண்டு பேரும் வந்த வேலைய பாத்துட்டு இருக்கிறப்போ இந்த பணக்கார பயப்பிள்ள சும்மா இல்லாம உட்கார்ந்து உட்காந்துருந்த தவளை மேல சுச்சு போயிட்டு இருப்பான் அப்ப இதை பார்த்து

நம்ம ஹீரோட அம்மா அந்த பஸ் சீட்டை பாக்குறாங்க உட்காந்து நம்ம ஹீரோவை காணோம் ஐயோ பையன் எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த அம்மா பதட்டமா இருக்க எவ்வளவு நேரமா உங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தது வேற எதுவும் கிடையாதுங்க ஒரு மிகப்பெரிய ராட்சச தவளை அது இந்த பஸ்ஸே போட்டு உளுக்கு உளுக்குன்னு உளுக்கிட்டு இருக்குது கண்ணாடி உடைச்சுக்கிட்டு இங்க இருக்கிறவங்களை சாப்பிடவும் பாக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தாத்தாவுக்கு இந்த தீவை பத்தி நல்லா தெரியும் இல்லையா அவர் ஒரு புக் வச்சிருப்பாரு அந்த புக்கை புரட்டி பார்த்ததுல இது பழங்காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய ராட்சச தவளை எல்லாத்தையுமே பதுக்கிதான் தாங்கோ யாரும் அசையாதீங்க அப்பதான் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு அதனால அந்த பஸ்ல இருக்கவங்க ஒருத்தன் கூட மூச்சு விடல அப்ப அந்த பஸ்லயே

தப்பிக்க முடியாது சோழி முடிஞ்சு நினைச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா கீழ விழ போவா கரெக்டா அந்த டிரைவர் பைய பிடிச்சுப்பான் அவன் கீழே விழுந்துற கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனோட பெல்ட்டை நம்ம ஹீரோ ஓடாம பிடிச்சுப்பாங்க ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் கீழே விழ போன அந்த பொண்ண காப்பாற்ற முடியல அவ்வளவு பெரிய ஓரத்துல இருந்து அவன் கீழே விழுந்துட்டா அதுக்கப்புறமா தான் அந்த டிரைவர் பைய பாக்குறான் கொய்யால அவங்களை அப்படி தூக்கி வச்சிட்டு இருக்குது அந்த பெரிய ராட்சச பாம்புங்க அங்க இருக்கிற அந்த தாத்தாவும் அய்யோ இந்த பாம்பு இன்னும் சாகலையா உசுரோட இருக்கா நம்ம அதோட எல்லைக்குள்ள வந்துட்டோம் நமக்கு சங்கு தான் ஊ ஊன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கத்திட்டு இருக்க திடீர்னு அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய டைனோசர் கத்துற மாதிரி சத்தம் கேட்டதுமே

பிரிவு ஏற்பட சீக்கிரம் வாங்க ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படி என்ன தானே அந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த மிகப்பெரிய டீ ரெக்ஸ் இந்த இடத்துக்கு இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ காமிச்சா அந்த மரத்துல இருந்து இப்பதான் நம்ம பையன் வெளில வரா பார்த்தா அவன் இப்போ ஒரு கொகைக்குள்ள இருக்கிறான் அங்க இருக்கிற ஒவ்வொரு காலனும் பிரம்மாண்டமா இருக்கு அங்க பெரிய பெரிய ராட்சச முட்டைகள் இருக்குதே அவன் பாக்குறான் இப்படி இவன் பாத்துட்டு இருக்க அந்த கொகைக்குள்ள யாரும் வர மாதிரியா இருக்கு இவன் பயத்துல என்ன படுதுன்னு தெரியாம அந்த முட்டைகளோட சேர்ந்து இவன் ஒளிஞ்சுக்கிறான் இப்ப அந்த இடத்துக்கு ஒரு டைனோசர் வருது அங்க இருக்கிற எல்லா முட்டையும் உடைச்சி அந்த கருவை அது சாப்பிட்டு இருக்குது அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ கையில ஒரு வாட்ச் இருக்கும் பாத்தீங்களா அந்த வாட்ச்ல இருந்து காச்சு மூச்சின் சவுண்ட் வர ஆரம்பிச்சிருது அந்த சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோ அந்த டைனோசர் பாக்க செம்ம சாப்பாடு கடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பயல விரட்டு விரட்டுன்னு விரட்டுது விரட்டின கேப்ல அங்க இருக்கிற எல்லா முட்டையும் உடைச்சு விட்டுரும் அதனால காலு பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா இடத்துல சரிக்கு விழும் விழுந்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோவை காணும் அதுக்குள்ள எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த டைனோசர் அப்படியே பொறுமையா தேடிட்டு இருந்தா அது நிறைய முட்டைகளை உடச்சு விட்டுச்சு பாத்தீங்களா அந்த முட்டையோட ஓட்டுக்குள்ள தான் நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருக்கிறான் அப்ப அதையும் டைனோசர் பார்த்துட்டு அவன கொள்றதுக்காக கிட்ட வரும்போது அங்க அந்த ராட்சச பாம்பு வந்துருது அப்படியே அந்த டைனோசர் லபக்குன்னு ஒரு கடிக்கடி

பார்த்தாலும் வீடு எடுத்துறன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிட்டு இருக்கான் இப்ப இன்னொரு பக்கம் ஹீரோட அம்மாவும் அந்த டிரைவரும் சேர்ந்து அந்த பங்கட கண்டுபிடிக்கலாமே சுத்திட்டு இருப்பாங்கல்ல அப்ப அந்த அம்மா சொல்றாங்க என் மக கையில இருக்கிற அந்த வாட்ச்ல உள்ள டிராக்கர் உடஞ்சு போயிருக்கலாம் ஆனா அவன் கண்டிப்பா அங்க இருக்கிற ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் குள்ள தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அங்க இருக்கிற புதர் பாத்தீங்கன்னா பயங்கரமா அசையுது ஏதோ ஒரு மிருகம் தான் வரப்போது போட்டு தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க கையில ஆயுதத்தை தூக்க அதுக்கப்புறமா தான் தெரியுது வந்தது அந்த தாத்தாவும் கூடவே ரட்டச்சட்ட போட்ட ஒரு பொண்ணு நீங்க உங்களோட மகனை தானே காப்பாத்த போறீங்க உங்களுக்கு உதவி பண்றதுக்கு நானும் வரேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் அந்த பொண்ணும் இந்த அம்மாவோட தீம சேர்ந்துக்கிறாங்க இப்ப அப்படியே நம்ம ஹீரோ காமிச்சா காட்டுக்குள்ள எங்க போறதுன்னே தெரியாம நடந்து போயிட்டு இருக்கான் அப்ப திடீர்னு அவனோட கால புடிச்சு ஏதோ ஒரு வேறு எழுக்குது இந்த சீனை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குதுல்ல எங்கயும் பாத்துருக்க மாட்டீங்க ஆப்டர் தத் அப்படின்னு ஒரு படம் நம்ம சேனல்ல போட்டிருப்போம் அந்த படத்துல உள்ள சீனை அப்படியே சுட்டு இங்க போட்டிருக்காங்க இங்க சுற்றுச்சூழல ஏற்பட்ட பெரிய மாற்றத்தினால மரங்களுக்கு கூட உயிர் இருக்குது போல அதுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவை சாப்பிட பார்க்க அப்ப அந்த இடத்துக்கு திடீர்னு அந்த ராட்சச பாம்பு வருது நம்ம ஹீரோ அந்த வேர்கள் இருந்து காப்பாத்தி அந்த வேர்களோட சோழிய முடியுது ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த நாகப்பாம்பு நம்ம ஹீரோவை அதோட புள்ளைய பார்த்துட்டு இருக்குது இல்லையா பிள்ளைக்கு ஒரு ஆபத்துன்னு அம்மா சும்மா இருப்பாங்களா அதான் வந்து போட்டு தள்ளிட்டாங்க இப்ப அந்த பாம்போட உடம்புல பாத்தீங்கன்னா ஷார்ப்பான ஒரு குச்சி குத்தி இருக்கும் அதை எவ்வளவு அது எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும் ஆனா எடுக்க முடியாது அப்ப நம்ம ஹீரோ ஒரு வேற எழுத்துட்டு வரான் ஓ உடம்புல குத்தி இருக்கிற அந்த கட்டைய நாவலையில எடுக்க ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேக்குறான் அந்த பாம்பு அதோட உடம்ப தனிச்சு கீழே கொடுக்க இவன் அந்த வேற எடுத்து அந்த குச்சியில மாட்டி விடுறான் அந்த பாம்பு அது உடம்புல மாட்டி இருந்த குச்சியை வெளியில எடுத்துக்குது பயங்கரமா கத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஒரு மரத்துல அப்படியே லைட்டா இடிச்சு விட்டுரும் அதுல உள்ள பழங்கள் அப்படியே கீழே கொட்டுது நம்ம ஹீரோவா அதை எடுத்து சாப்பிட்டு இருக்கான் இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அந்த பஸ்ல இருந்தவங்கள காட்டுறாங்க மலையோட உச்சிக்கு வந்துட்டாங்க அந்த இடத்துல ஆட்கள் இருப்பாங்க ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங் தான் அந்த டைனோசருக்கும் பாம்புக்கும் பெரிய சண்டை வந்தது அந்த சண்டைல இங்க இருக்கிற எல்லாருமே செத்து பார்ப்பாங்க இங்க இருக்கிற டவர் எல்லாமே உடஞ்ச கீழே விழுந்து அவ்வளவுதான் இனிமே நம்மளால இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போக முடியாது கண்டிப்பா நம்ம செத்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கேன் திடீர்னு அந்த இடத்துல ஒரு பெரிய அதிர்வு என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய டீரக்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டுருக்கும் அப்ப கூட அந்த அசிஸ்டண்டைல பாருங்களேன் டேய் தாண்டா டைம் வீடியோ எடுடா வீடியோ எடுடறா அப்படின்னு அந்த கைடு கிட்ட சொல்றான் அவனா டேய் இந்த டைம்லடா வீடியோ எடுக்கணும்னு கேக்குறான் இட்றா அப்பதான் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த டைனோசர் போற போக்குல அதோட வால் அந்த பக்கம் சொலட்டி அடிக்க அப்படியே அங்க சீன் கட் ஆகுது இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மா டீமா சுத்திட்டு இருக்காங்க நைட் ஆயிடுச்சு கையில தீப்ப தந்த வச்சுக்கிட்டு அந்த அம்மா புள்ளைய தேடிட்டு இருக்க அந்த டிரைவர் பாத்தீங்கன்னா உங்களோட முதுகுல என்னமோ ஊறிட்டு இருக்குதுங்கிறா அப்படியே சட்டையை விளக்கிட்டு பார்த்தா அவங்க முதுகுல ஒரு அட்டை ஒட்டிட்டு இருக்குது அதை லைட்டர் வச்சு நம்ம டிரைவர் பாத்தீங்கன்னா நேக்கா வெளியில எடுத்துறான் அப்ப அந்த பொண்ணோட முதுகுல இருக்கிற அந்த தலும்ப பார்த்துட்டு இவ்வளவு பெரிய தீக்காய் ஏற்பட்டிருக்கு இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேக்குறான் அப்போ ஒரு பிளாஷ் பேக் நம்ம ஹீரோக்கு கால் முடியாது இல்லையா அவன் சின்ன வயசுல எடுத்து நல்லா தாங்க இருந்திருக்கான் நடுவுல அவனுக்கு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருக்கும் அந்த ஆக்சிடென்ட்ல தான் அந்த

நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் அந்த பையனை தேடி ஒரு பக்கம் போக நம்ம ஹீரோவும் கால் போன போக்குல நடந்து போயிட்டு இருக்கான் அங்க ஒரு டீரக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு தவளை அப்படியே தின்னுகிட்டு இருக்கும் அது உங்களை கவனிக்கல அப்ப டக்குன்னு இந்த பையனோட வாயை யாரோ புத்துறாங்க பாத்தா இவனோட அம்மா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இவன ஒரு உலையா கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப அந்த டீரக்ஸ் கண்ணுல மட்டும் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அந்த பாறை கிட்ட ஒளிஞ்சிருக்க டவுட் வந்து இந்த டீரக்ஸும் லைட்டா அப்படியே எட்டி பாக்க ஏதோ ஒண்ணு பண்ண போதுற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ இந்த தாத்தாவோட தலையிலே கக்கா அறுத்துட்டு போயிடுங்க இந்த மனுஷனால நாத்தம் தாங்க முடியல மூக்க புடிச்சிட்டு அந்த கொடுமையை தாங்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த டீரக்ஸ் அந்த இடத்த விட்டு போயிடுது

பெரிய சக்தி வாய்ந்த பாம்பா உருவ எடுத்துருமா அதுக்கப்புறம் அதை சமாளிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருக்காரு இவரு இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்தையே சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்க அங்க அந்த கேமரா கிடக்கும் அது உள்ள வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா அந்த டீரெக்ஸ் இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கடிச்சு மென்னு தின்னு இருக்குது அதுல மெஞ்சிருந்து இந்த அசிஸ்டன்ட் பையன் மட்டும் தான் போல இருக்குது அவன் நம்ம ஹீரோட கழுத்துல கத்திய வச்சுட்டு ஒழுங்கா அந்த தீவை விட்டு கூட்டிட்டு போயிடுங்க இல்லன்னா அந்த பையனை நான் கொண்டுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கிறேன் நீ சொல்றத அந்த பையனை விட்டு நீங்க பேசிட்டு இருக்கிறப்பவே அந்த மிகப்பெரிய டீரெக்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடும் இவங்க அதை பார்த்து தெரிச்சு ஓட இந்த அசிஸ்டன்ட் பையன் மட்டும் தெனா விட்டா அந்த இடத்துல நிப்பான் ஓங்கி ஒரு மிதி பய

தெரியாம பயங்கரமான ஒரு கர்ஜனை கொடுக்கும் பாருங்க நம்ம பைய கண்ணு முடிச்சிருவான் கடைசி அந்த பாம்பு வின் பண்ணிருச்சு அப்புறம் என்னங்க ஒரு ஹாப்பியான எண்டிங் தான் நம்ம ஹீரோ மறுபடியும் வீட்டுக்கு வரான் அவனோட அன்றாட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டான் ஆனா சில மாசம் கழிச்சு ஆர்வ கோலல்ல இந்த தாத்தா மறுபடியும் அந்த தீவை ஆராய்ச்சி பண்ண வர மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இது மாதிரி சைனீஸ் மூவி வேணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ